ஈடுபாட்டோடு அக்கறையோடு அவங்க நடிக்கிற காலத்துலலாம் இருந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி. இதை மக்கள் பார்த்தாங்க வெளியே. அப்போ எம்ஜிஆர் எப்படி வந்தார், ஜெயலலிதா அம்மையார் எப்படி வந்தாங்க, அவங்க கட்சி சார்ந்த நடிகர்கள் வந்தால் அது ஏற்புடையது, மற்றவங்க வந்தால் ஏற்புடையது இல்லைங்கிறத சொல்ல முடியும். எடுத்து வைக்கிற தத்துவம் தான். எம்ஜிஆர் அவர்கள்லாம் நீண்ட நாள் ஒரு அரசியலை கொண்டு இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க, பொருளாளராக இருந்தாங்க, பணி செய்தாங்க. அதே மாதிரி அந்த கட்சியில் ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு உறுப்பினராகி பணியாக நீண்ட காலமாக இருந்து வந்தாங்க. அதனால அவங்களுக்கு வரவேற்பு. திடீர்னு அரசியலுக்கு வரும்போது நடிப்பது மட்டுமே தகுதி ஆகிறாது, அதுதான் முதல்ல ஒரு வழி. இங்கே வந்து ஆக பெரும் தலைவன் எங்கள் இனத்தில் இருக்கிறார், நல்ல கண்ணுவை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு தலைவனும் கிடையாது. அவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன், நடிப்பது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தகுதி என்பதை தமிழ் மக்கள் இனி வருங்காலங்களில் ஏற்க மாட்டாங்க. அடிப்படையில் மறுபடியும் கொண்டு வரும் திமுக தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. என்ன விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொண்டு வரும், அது சரிதான். நீண்ட காலமாக அது ஒரு அந்த கருத்து வலியுறுத்தப்படுது. ஏன்னா இப்போ ஒரு 1,20,000 வாக்கில் ஒருத்தர் வெல்றாரு, 1,10,000 வாக்கு வாங்கினவர் தோற்கிறார். அப்படின்னா இவருக்கு வாக்கு செலுத்தின மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க. இப்போ 1,700,000 வாக்கு நாங்கள் வாங்கிடுறோம், எங்கள் வாக்குக்கு ஒரு உறுப்பினரை தரணும். ஒருத்தர் வந்து 20-30,00,000 வாக்கு வாங்கி கூட ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பாரு. அப்போ நம்பிக்கையோடு வாக்களிக்கிற மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா இந்த வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் அதை உறுப்பினர்களை தேர்வு செய்கிற முறை இருந்தால் நல்லது தான். நடிகர்கள் முதிர்வு காலத்துக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வராங்க, அது வரைக்கும் அவங்க பிஸ்னஸ். ஆமாம், ஒரு தனி பதிவு தந்தார், இராணுவ வீரன் வந்து ஓய்வு பெற்றவர் வந்து வாயிற்காவலன் அப்படின்றாங்க, நடிகர்கள் ஓய்வு பெற்றவர் நாட்டாளர் முதலமைச்சராயிருந்தாங்க. அது வந்து இப்போ நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு இப்போ எங்கள் அண்ணன் சந்திரசேகர் நடிகர்னா அவர் தூக்கு மேடை கலைஞர் அவர்கள் எழுந்த நாடகத்தில் நடித்ததுலேருந்து அவர் தொடர்ச்சியாக அரசியல் இருக்கிறார். எங்கள் மாமா எஸ் எஸ் சுந்தரன்லாம் இருந்தாங்கன்னா அவர் தொடக்கத்துலேருந்து அரசியல் இருக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியலில் தலைமையேற்று வர்றாங்கங்கிறது திடீர்னு வந்து இப்போ நான் இனத்தை தேடி போடுறேன், ரஜினிகாந்த் அவர்கள் பணத்தை தேடி போடிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு இன்னொரு எப்போ தேர்தல் வரும்போது நான் வரேன்னா திரைப்படத்தில் சொல்லுவாங்க, ஒரு அமெரிக்க மாப்பிள்ள டாக்டர் ஹீரோ ஸ்ட்ரெயிட் ஹீரோ தான், அது மாதிரி வந்தால் முதலமைச்சர் தான், மற்ற எதுக்கு நான் போட்டியிட மாட்டேங்கிறது. அதுதான் முதல்வர் வலியுறுத்துறாரு, நீங்கள் வேணால் வந்து இடைத்தேர்தலில் அது ரெண்டு வெற்றிடம் இருந்துச்சு போட்டிட்டுருக்கலாம், இப்போ உள்ளாட்சியில் நிறைய வெற்றிடம் இருந்தது போட்டியிடமா. இங்கே ஆளுமை என்பது ரஜினிகாந்த் அவர் சொல்கிறத நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். ஆளுமைங்கிறது மூஞ்சி வலிமை இல்லை, முக வலிமை இல்லை, இது மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, நிலம், வளம், அது நிலத்தின் இனத்தின் எதிர்காலம், இது அதெல்லாம் சார்ந்தது இங்கே அரசியல். பண்பாடு, வழிபாடு இதெல்லாம் சார்ந்தது. திடீர்னு வந்துக்கிட்டு நான் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால ஒருத்தர் தலைவர் ஆக முடியாது. அளப்பரிய தியாகங்களும் அர்ப்பணிப்பும் தேவைப்படும். அதனால் திரும்ப திரும்ப ஆளுமையில் ஆளுமையான தலைவர்கள் ஆளுமையான தலைவர்கள் என்று பேசுகிறதே உங்களை வாழ வச்ச ஒரு இனத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க. 8 கோடி தமிழ் மக்கள் உலகத்தை கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், ஒரு உள்ளங்கையாலும் நிலத்தை ஆடுறதுக்கு இங்கே துப்பு இல்லையா, பேரறிஞர்களும் பெரும்பெரும் சான்றோர்களும் பிறந்த மண் இங்கே, அளப்பரிய ஆற்றலோடு இளைஞர்கள் இருக்காங்க. நீங்கள் அவனெல்லாம் குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு ஆளுமை இல்லை ஆளுமையான தலைவர்கள் இல்லை, என்ன ஆளுமை உங்களுக்கு இருக்குது, என்ன ஆளுமை உங்களுக்கு இருக்குது? முதல்ல ஒரு ஆளுமைக்கு தகுதி சொல்லுங்கள். நீங்கள் திரைப்படத்தை நடிப்பீங்க, நீங்களாக கதை வசனம் எழுதி, நீங்களாக தயாரித்து, நீங்களாக இயக்கி ஒரு படத்தை நடித்து ஓட வைக்க முடியுமா? அது கமலஹாசனாக சொல்லலாம், அது அவரே தயாரிச்சிருக்காரு, அவரே நடிச்சிருக்கிறாரு, அவரே இயக்கியிருக்கிறாரு, கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் எவன் முதன்மையான இயக்குனராக இருக்குன்னு அவனை கூப்பிடுங்க, எவன் முதன்மையான இசையம்பாளரோ அவரை போடுங்க, யார் மிகப்பெரிய நடிகையோ அவரை கூட வச்சுக்கிறீங்க, யார் இப்போதைக்கு வெற்றி அடைஞ்ச இயக்குனரோ அவனை போடுங்க, உண்மையா இல்லையா? அப்புறம் என்ன நீங்கள் பெரிய ஆளுமை?